ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம இதில் பார்க்க போகிறது என்னென்னா, டீச்சர்ஸ் ஜாப்க்கு என்ன, எல்லாருக்கும் டீச்சராக இருக்கிறவங்க இங்கே எப்படி வரலாம், அதுக்கான எப்படி வரலாம் விட இங்கே வந்ததுக்கு பிறகு நீங்கள் எப்படி உங்களை வந்து அப்டேட் பண்ணிக்கொள்ளுவீங்க ஒரு டீச்சர்ஸ் ஜாப்க்கு போகிறதுக்காக, அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வந்து இப்போ வீட்டுக்குள்ளே போயிடலாம். ஓகே, நம்ம வந்து சேம் எல்லா வெப்சைட்டும் தேடுற மாதிரி தான் இங்கேயும் நம்ம தேட போகிறோம். ஆக்சுவலி இங்கே வந்து கனடாவில் குறிப்பாக ஆன்டோரியோ இதெல்லாம் வந்து டீச்சர்ஸ் காலேஜ்னு தனியாக இருக்குது. இங்கே வந்து படிக்கிறவங்களும் முதல் ஃபஸ்ட் அவங்களோட பேச்சுலர்ஸ் படிச்சுட்டு அதுக்கு பிறகு அவங்க வந்து டீச்சர்ஸ் காலேஜில் போய் படிக்க வேணும், கப்புள் ஆஃப் இயர்ஸ் அவங்க படிக்க வேணும். இந்தியாவில் நீங்கள் ஆல்ரெடி டீச்சராக இருக்கீங்க, அங்கே பிஎட்லாம் படிச்சிருக்கீங்கன்னா அதை வந்து இங்கே எப்படி நீங்கள் அப்டேட் பண்ணிக்கொள்ளலாம், அதை பற்றி தான் நீங்கள் இங்கே பார்க்க போகிறீங்க. டீச்சர்ஸ் காலேஜ்னு இங்கே போட்டுக்கொள்ளலாம். இங்கே நான் பார்க்குறது வந்து ஆன்டாரியோ என்ற மாநிலத்தோட இருக்கிற இன்ஃபர்மேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே ஆன்டாரியோ டீச்சர்ஸ் காலேஜ்னு போடுங்க. காலேஜ்னு போயிட்டு நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள், இது தான் ஆன்டாரியோ காலேஜ் ஆஃப் டீச்சர்ஸோட வெப்சைட். இந்த பாருங்கள் எழுதியிருக்கு OCT.CA. இதில் போய் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கு பிறகு இங்கிலீஷ்க்கு மாற்றிக்கொள்ளுங்க. அப்படி உங்களுக்கு ஃப்ரெஞ்சில் வருதுன்னா இது இப்போ ஃப்ரெஞ்சில் வந்திருக்கு, நீங்கள் இங்கிலீஷ்க்கு மாற்றிக்கொள்ளுங்க. இங்கிலீஷ்க்கு போட்டுட்டு இந்தியான்னு மட்டும் நீங்கள் டைப் பண்ணுங்கள். இந்தியான்னு நீங்கள் டைப் பண்ணும் போது சர்ச் பண்ணிங்கன்னா இங்கே கீழே பாருங்கள் ப்ரொஃபஷனல் பேஜஸ் ஃபார் இந்தியா, இல்லை இந்தியான்னு இங்கே வருது பாருங்கள். இந்தியான்னு போட்டு நீங்கள் ஃபைண்டில் சர்ச், இங்கே நீங்கள் இந்தியான்னு சர்ச் பண்ணினதுக்கு பிறகு இங்கே வருது பாருங்கள், இந்தியா ஆன்டாரியோ காலேஜ் ஆஃப் டீச்சர்ஸ்னு வருது. இதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வருது பாருங்கள் ஃபுல் உங்களோட அகடமிக் ரெக்கார்ட்ஸ், என்னெல்லாம் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது இதில், நீங்கள் உங்களோட ஆன்டாரியோ டீச்சர்ஸ் லைசன்ஸ்க்காக என்னெல்லாம் எலிஜிபிலிட்டி இருக்குதுன்னு நம்ம பார்த்துருவோம். இங்கே முதல் இதை நீங்கள் லைன் பை லைன் வாசிச்சு கொள்ளுங்கள். சாரி, இந்த வீடியோ கொஞ்சம் கிளியராக இல்லாட்டிக்கு. யூ மஸ்ட் ரேஞ்ச் ஃபார் த யூனிவர்சிட்டிஸ் அண்ட் த காலேஜ் த அகடமிக் ரெக்கார்ட்ஸ் ஃபார் ஆல் த டிகிரிஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் லிஸ்டட் ஆன் யுவர் அப்ளிகேஷன் ஃபார்ம். அகடமிக் ரெக்கார்ட்ஸ் ஃபுல்லாக த நேம், ரெக்கார்ட் ஆஃப் ட்ரான்ஸ்கிரிப்ட் இல்லை ஃபுல்லாக எழுதியிருக்காங்க, த டேட் இட் வாஸ் கிராண்டட் அட்டெண்டட் எல்லாமே ஃபுல்லாக அவங்களோட இன்ஃபர்மேஷன். இது உங்களோட ரெக்வஸ்ட்டு நீங்கள் என்னங்க அனுப்புவீங்கன்னா, நீங்கள் படிச்சிருக்கிற இந்தியா காலேஜுக்கு நீங்கள் அனுப்புவீங்க, அவங்க வந்து டைரெக்டாக இங்கே அனுப்புவாங்க. அகடமிக் ரெக்கார்ட் வந்து இஃப் த லாங்குவேஜ் நாட் இங்கிலீஷ் ஆர் ஃப்ரெஞ்ச் வில் சென்ட் திஸ் டாக்குமெண்ட்ஸ் டு யூ ஃபார் ட்ரான்ஸ்லேஷன். நீங்கள் வந்து ஒரு லீகல் ட்ரான்ஸ்லேட்டர்கிட்ட போய் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்லேட் எடுக்க வேணும். கூடுதலாக இந்தியாவிலேருந்தே நீங்கள் வந்து இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேட்டில் எடுத்துக்கொள்ளலாம். இந்த நம்பர் ஆஃப் ஃபிக்ஸ் கிராஜுவேட், இந்த இன்ஃபர்மேஷன், எந்தெந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களோட லெட்டரில் இன்க்ளூட் பண்ணியிருக்க வேணும்னு அவங்க இதில் எழுதியிருக்காங்க. கவர் லெட்டரும் நீங்கள் வேணும். இஃப் யுவர் டிகிரி வேர் ஆன் அவுட் சைட் ஆஃப் கனடானா உங்களோட கவர் லெட்டர் இருக்க வேணும்னு சொல்லியிருக்காங்க. யுவர் கெனேடியன் சோஷியல் நம்பர், இப்போ நீங்கள் கனடாவில் பிஆராக இங்கே வந்து லேண்ட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து கனடாவில் லீகலாக வேலை செய்கிறதுக்குன்னு ஒரு நம்பர் தருவாங்க, அதுக்கு பேர் தான் சோஷியல் இன்சூரன்ஸ் நம்பர், அதுவும் நீங்கள் எழுத வேணும். ஃபைண்ட் மோர் இன்ஃபர்மேஷன் அபவுட் யுவர் கண்ட்ரின்னு போட்டிருக்காங்க. நீங்கள் இதில் கிளிக் பண்ணி இதில் உங்களோட கண்ட்ரி வந்து ஐ, இல்லாட்டிக்கு ஸ்ரீலங்காவில் பார்க்குறவங்க எஸ்ல நீங்கள் கிளிக் பண்ணலாம். ஐயில் நீங்கள் போக இங்கே வருது இந்தியா, மேலே பாருங்கள் இந்தியா வருது. இதில் நீங்கள் கிளிக் பண்ணி போட்டு அகமெடிக் ரெக்கார்ட்ஸ் வெரிஃபிகேஷன் லெட்டர் உங்களுக்கு வேணும்னு சொல்லியிருக்காங்க. என்னெல்லாம் ரெக்குவயர்மெண்ட் தேவைன்னு இதில் பாருங்கள் கிளியராக போட்டிருக்காங்க. வெரிஃபிகேஷன் லெட்டர்ஸ் வேணும், அதுக்கு யார்கிட்டலாம் நீங்கள் வெரிஃபிகேஷன் லெட்டர் எடுக்கலாம்னு எழுதியிருக்காங்க. அஃபிலேட்டட் காலேஜ், ப்ரின்ஸிபல், டைரக்டர், இப்படி எல்லாமே ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ரொஃபஷனல் ஸ்டாண்டிங் இதில் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். எங்கெல்லாம் உங்களுக்கு இந்த ப்ளூ ரெக்கார்டில் வருதோ அங்கே நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள், மோர் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அதில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். டீச்சிங் சர்டிஃபிகேட், யூ மஸ்ட் சென்ட் அ ஃபோட்டோ காப்பி ஆஃப் டீச்சிங் சர்டிஃபிகேட் இந்த டீச்சர்ஸ், இதை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இதை வந்து நீங்கள் கனடாவுக்கு வந்ததுக்கு பிறகு, ஒரு பிஆரில் வந்ததுக்கு பிறகு நீங்கள் எப்படி ஒரு டீச்சர்ஸ் லைசன்ஸ் எடுக்கலாம்ன்றதுக்காக தான் நான் நீங்கள் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். நிறைய பேர் என்னை கேட்டிருக்கீங்க டீச்சர்ஸ் வேலைங்க கிடைக்குமான்னு.
அதுக்கான ஒரு பதில் நீங்கள் வந்து ஆண்டோரியோ இல்லை எந்த மாநிலத்துக்கு போகிறீங்களோ அந்த இடத்துக்கான நீங்கள் லைசன்ஸ் இல்லாட்டிக்கே உங்களுக்கு வந்து டீச்சராக வேலை செய்யலாம். அது ப்ராப்பர் ப்ரைவேட் ஸ்கூலில் உங்களை எடுப்பாங்க. ப்ரைவேட் ஸ்கூல் வந்து இங்கே ரொம்ப ரொம்ப குறைவான ப்ரைவேட் ஸ்கூல் தான், பப்ளிக் ஸ்கூல்ஸ் தான் கூட. பப்ளிக் ஸ்கூல்னால் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், அதில் வந்து உங்களை வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸாக உங்களை எடுக்க மாட்டாங்க. அதுக்கு பிறகு நீங்கள் இங்கே சைடில் வந்தீங்கன்னா அப்ளாயிங் எப்படி அப்ளை பண்ண வேணும், லெக்ஸ் இதில் போட்டிருக்காங்க, லெட்ஸ் கனெக்ட் பிகமிங் அ டீச்சர்னு போட்டு அப்ளை எப்படி பண்ணுறது, ரெக்குயர்மெண்ட்ஸ் என்னது, ஜாப் இன் எஜுகேஷன், இன்டர்நேஷ்னலி எஜுகேட்டட் டீச்சர்ஸ் எல்லாருக்குமே அவங்க வந்து நல்ல இதில் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. இது ஒவ்வொரு இதுவாக நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்து அப்ளிகேஷன் கைட் போட்டிருக்காங்க, நீங்கள் ஃபுல்லாக இதில் பாருங்கள். இந்தியாவில் டீச்சராக இருக்கிறவங்களுக்கு ஒரு தனி கேட்டகரி இருக்கா கனடாக்கு வர்றதுக்குன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இல்லை, அது வந்து உங்களோட நார்மல் பிஆர் ப்ரொசீஜரில் தான் போகும். அதுக்காக ஒரு ஸ்பெஷல் கேட்டகரின்னு கிடையாது. இந்த இப்போ நான் உங்களுக்கு காட்டின இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் போல் உங்களுக்கு ஐடியா கொடுக்கும், ஒரு உபயோகமாக இருக்கும். நீங்கள் இங்கேயும் வந்து கனடாலையும் வந்து டீச்சர்ஸாக வேலை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா, உங்களோட என்ன சொல்கிறது, உங்களோட ஓன் அசஸ்மெண்ட் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். மற்றது உங்களுக்கு ப்ரொஃபஷன்சி டெஸ்ட் கட்டாயம் முக்கியம். அதில் அவங்க கேட்குற எல்லா ரெக்குயர்மெண்ட்ஸும் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ண பட்சத்தில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து லைசன்ஸ் டீச்சராக அவங்க வந்து குவாலிஃபை பண்ணுவாங்க. ப்ரைவேட் ஸ்கூலுகளுக்கு எப்படி நீங்கள் போய் பார்க்கலாம், வேலை வாய்ப்புகள் எப்படி பார்க்கலாம்னு வாங்க, அதையும் நம்ம வந்து பார்த்துருவோம். இங்கே எந்த விதமான ப்ரைவேட் ஸ்கூலெல்லாம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ரிலீஜியஸாக இருக்கிற ஸ்கூல்ஸ் இருக்குது, சிலதுகள் இஸ்லாமிக் ஸ்கூல் அந்த மாதிரி ஸ்கூல் எல்லாம் இருக்குது, சிக்கிசம்காக ஸ்கூல் இருக்குது, ஹிந்து ஆக்களுக்காக இங்கே ஸ்கூல் இருக்கிற மாதிரி எனக்கு தென்படையில்லை, பட் இருக்கலாம். மற்றது சில ஆக்கள் வந்து ப்ரைவேட் ஸ்பெஷல் நீட் ஸ்கூல் வச்சு நடத்துகிறாங்க. இதுக்கு இதில் வர்றவங்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸாக வரமாட்டாங்க, பிகாஸ் அதெல்லாம் வந்து ஒரு பிஸ்னஸ் ஓரியன்ட் ஸ்கூல் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ். அதுகள் என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரைவேட் ஸ்கூலையும் விட கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து இங்கே எஜுகேஷன் நல்லா இருக்குது. சரி, நம்ம இப்போ வந்து நான் இருக்கிற மாநிலத்தில் எத்தனை ப்ரைவேட் ஸ்கூல் இருக்குதுன்னு நம்ம பார்த்துருவோம் முதல்ல. அதுக்கு பிறகு ஜாப் சர்ச் நம்ம எப்படி ஆண்டோரியோ மாநிலத்தில் எப்படி போய் பார்க்கலாம்னு அதையும் நம்ம பார்த்துருவோம் வாங்க. ஓகே, இதில் நம்ம வந்து என்ன பண்ணப்போறோம்னா ஹவு மெனி ப்ரைவேட் ஸ்கூல். In Ontario, அதில் நம்ம பார்த்துருவோம். ஓகே, ஆண்டோரியோவில் வந்து 1300 ப்ரைவேட் ஸ்கூல்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே நம்ம என்ன செக் பண்ண போகிறோன்னா ஹவு மெனி பப்ளிக் ஸ்கூல்ஸ்னு பார்த்துருவோம். பப்ளிக் ஸ்கூல்ஸ் இன் ஆண்டோரியோ, பப்ளிக் ஸ்கூல்ஸ்னால் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ். ஓகே, இன் டோட்டல் தேர் ஆர் அப்ராக்ஸிமேட்லி 4000 எலிமெண்ட்ரி ஸ்கூல். எலிமெண்ட்ரி ஸ்கூலுன்னா கிரேட் கிண்டர் கார்டன்லேருந்து உங்களுக்கு கிரேட் 8 வரைக்கும் இருக்கும். 900 செகண்டரி ஸ்கூல்ஸ் இன் பப்ளிக் சிஸ்டம்னு போட்டிருக்காங்க. 900 வந்து கிரேட் 9-12. இங்கே கிரேட் 9-12 வந்து பிரிம்பா இருக்கும், கிரேட் கிண்டர் கார்டன் 2-8 பிரிம்பா இருக்கும். அது இங்கே பார்த்துட்டு நம்ம அதுக்கு பிறகு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ப்ரைவேட் school jobs in okay private school jobs Ontario. இதில் கிளிக் நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் பிளித் அகாடமி இருக்குது, சென்ட் மைக்கேல்ஸ் காலேஜ் ஸ்கூல், அது மாதிரி நிறைய ஸ்கூல்கள் இதில் இருக்குது. 60 மேற்பட்ட ஜாப் வேக்கன்சிகள் இருக்கிறதாக இதில் சொல்கிறாங்க. நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். இல்லை பாருங்கள், நிறைய செக்யூரிட்டி கார்டட் ப்ரைவேட் ஸ்கூல், இங்கிலீஷ் சோஷியல் சயின்ஸ் அண்ட் ஹியூமானிட்டிஸ் டீச்சர்ஸ், இப்படி நிறைய ப்ரைவேட் ஸ்கூல் ஜாப்ஸ்கள் இங்கே இருக்குது. நீங்கள் இதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்து சிலதுகளுக்கு வந்து மேபி இன்டர்நேஷ்னல் ஆப்ளிகன்ஸ் எடுக்கலாமா இருக்கும். அப்போ நீங்கள் இதில் ஒவ்வொரு இதுவாக நீங்கள் போய் பார்த்துக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு இதுவும் ஓப்பன் பண்ணி வாட் ஆர் த ரெக்குயர்மெண்ட்ஸ், அதுக்கு பிறகு ரெக்குயர்மெண்ட்ஸுக்கு பிறகு அவங்களோட என்னென்ன குவாலிஃபிகேஷன் நீடடாக இருக்குது, அவங்கள இன்டர்நேஷ்னல் ஆப்ளிகன்ஸ் எடுக்கிறாங்களான்னு அதில் எல்லாமே போட்டிருப்பாங்க. அப்படி நீங்கள் ஒன்றொண்டாக ஒகேஷ்னல் டீச்சர்ஸ்னால் உங்களுக்கு ஒன்லி சப்ளை, ஒரு டீச்சர் ஆஃப் எடுக்கும் போது உங்களை எடுக்கிறது தான் ஒகேஷ்னல் டீச்சர்ஸ்.
ஸ்கூல் பப்ளிக் ஸ்கூல் டீச்சர்ஸ் அப்படி இதில் நிறைய இருக்குது. ஃபுல் ஆன்டோரியோ மாநிலத்துக்கான ஃபுல் இதுவும் இருக்குது. நீங்கள் சர்ச் பண்ணி இப்போ நான் காட்டின மாதிரி நீங்கள் போய் தேடினீங்கன்னா உங்களுக்கு சில நிறைய இன்ஃபர்மேஷன்கள் கிடைக்கும். இன்றைக்கு இந்த பதிவில் எவ்வளோ தான் உங்களுக்கு தகவல், இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். டீச்சராக நிறைய பேர் கேட்டிருங்க, சுகந்தி, அதுக்கு பிறகு இன்னும் ரெண்டு மூணு பேர் என்ன கேட்டிருந்தீங்க, அதற்காக இந்த பதிவு உங்களுக்காக. மீண்டும் மறுபடியும் வேறொரு பதிவில் சந்திக்கும் வரை ஹாய்.